ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பாவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாவக்காய்னா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா நல்லா கசப்படிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல ஒரு டைம் குழம்பு வந்து செஞ்சு பாருங்க, சுத்தமா கசப்பே இருக்காது, டேஸ்டாவும் இருக்கும். பாவக்காவே வேண்டாங்கிறவங்க கூட திரும்ப வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் புளிக்குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பிஞ்சு காயா தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுல இருக்கிற விதையெல்லாம் நான் எடுக்கல, ஏன்னா குழம்போட சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு விதையெல்லாம் வேண்டாம்னா நீங்க அதை வந்து வெளியே எடுத்துட்டு கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெயோ இல்லைனா கடலெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். இதுலயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாவக்காய் நல்லா நரம் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்க, பாவக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்ல கலர் மாதிரி பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாவக்காயுமே இது போல நான் வந்து வறுத்து வெளியே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அதே ஆயில்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலயே 10-12 பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். நான் முழுசு முழுசாவே சேர்த்திருக்கேன், நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடிக்கு பதிலாக புளிக்குழம்பு தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1 நிமிஷம் போல நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பொடியோட பச்சாவாசம் போற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய வந்து சேர்த்துக்கலாம். 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. புளியோட பச்சைவாசம் எல்லாம் போயிட்டு நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை எண்ணெயில நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கிறோம், அதனால குழம்புல சுத்தமாவே கசப்பு இருக்காது. இப்ப பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே 5-6 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இதோடவே ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிஞ்சு பாவக்காவாக சேர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே கசப்படிக்காது. முத்தின பாவக்காவாக இருந்தால் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெயில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுத்தமாக கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் குழம்பு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் 1 டைம் பாவக்காய் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.